ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் தெரியாமையே உள்ள வரோம் தெரியாமையே வெளியே போகிறோம் ஆனா அவன் எப்படி உள்ள வந்தான் அதுக்கு பேருதான் தான் பேக்

வந்தோம் ஒருத்தவனும் மிஸ் ஆகிட்டா யாருமே சூசைட் பண்ண வர மாட்டேங்கிறாங்களே என்னடா இது சரி நம்மளே அவங்கள கச கொலை பண்ணிட வேண்டியதுதான் அதாவது சூசைடு வந்துட்டியா நீ அதான் எல்லாம் கொலை கொள்ளை சூசைடு எல்லா காரியம் வந்துன்னு இருக்கு மக்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா நீ நான் என்ன பண்றது அவனுக்கு பிரச்சனை அதெல்லாம் என்கிட்ட வந்து சேர்ந்துக்கிறானுங்க அந்த பிரச்சனையை கொண்டு வரவனே நீ தானப்பா சரி லோன்லினஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா லோன்லினஸ்னா தனிமை தானே உனக்கு தெரியவே தெரியாது தானே தனிமை தானே நான் அவங்கள கொலையா பண்ணிட்டேன் இதில் ஆரம்பித்து அப்படியே அடுத்து 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 எதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து மக்களை சூசைடு வரைக்கும் கொண்டு போயிடு ஐ நானா அவங்கள சந்தை போட சொன்னேன் நானா அவங்க கையில் பாய்சனை கொடுத்தேன் நானா வந்து அவங்கள கயிறு எடுத்து கையில் கொடுத்தா இல்லை போய் பஸ்ல ட்ரெயினில் போய் விழுந்துக்க சொல்றேண்ணா இவங்களே டென்ஷன் ஆவாங்களாம் இவங்களே டிப்ரெஷன் போயிடுவாங்களாம் அப்புறம் பழி மட்டும் எமலையா ஏமலையா எமலையா நல்லா இருக்கிற ஆளை நீ ஃபெயிலியர்னு சொல்ற நல்லா இருக்கிற ஃபேமிலியில் சண்டையை உருவாக்கிற நல்லா செய்கிறாங்க வேலை அந்த வேலையை நீ ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுற இல்லைன்னா நல்லா படிக்கிற பசங்க அவங்கள மக்குன்னு சொல்லி அவங்கள வேஸ்ட்டுன்னு சொல்லிடுற இல்லை அப்படின்னா அவங்கள லவ் பண்ண வச்சு அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடுற இப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டு நானா நானான்னு கேட்குறியே இப்போ வராருப்பார் நம்ம ஜோய் நீ என்னென்ன வேலைலாம் செஞ்ச ஆனால் அவர் எப்படி இருக்கிறா தெரியுமா இப்போ ஆ நான் அவ என்னோட கிளாஸ்மேட் ஆச்சே நல்ல பொய் அவ நான் என்ன சொன்னாலும் கேட்போம் ஆமாம் வரட்டும் இப்போ வரட்டும் பார்ப்போம் ஆமாம் பார்ப்போம் வெல்கம் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பேக் டோர் நீங்கள் அதிகமாக பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் வந்து எவ்ரி வீக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒரு பர்சனை கூப்பிட்டு பிசாசை எப்படி நம்ம வாழ்க்கையில் பின் வாசல் வழியாக வந்து நம்ம வாழ்க்கையை ஒரு மாதிரி ஆக்கி விட்டுறோம் அப்படின்றது தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னு அதுலேருந்து எப்படி நம்மளுடைய வந்திருக்கிற பாஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இவங்கெல்லாம் எப்படி ஹவு தே ஓவர் கேம் த்ரூ கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது கொடுக்கும் பொழுது எப்படி வந்து அதை அதை விட்டு வெளியே வந்தாங்க இந்த பாண்டேஜஸ் விட்டு எப்படி வெளியே வந்தாங்க இந்த இந்த லாக் பிசாஸ் எப்படி டிசப் டிசீவ் பண்ணி அந்த பொய்களால் மடக்கி வச்சுருக்கிறோன்னா அதை விட்டு எப்படி வெளியே வந்தாங்கன்றது தான் அந்த ப்ரோக்ராம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பிரதர் ஜோனத்தன் ஜோனத்தன் சாமியல் பால் யா ஜத்தன் சாமியல் பால் நாங்கள் அப்படி கூப்பிட்றதில்ல நாங்கள் வந்து ஜோயி அப்படி தான் கூப்பிடுவோம் உங்களுக்கு ஜோயின்றது நல்லா தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ ஜோயி பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி வந்து க்ரை ஆஃப் தி ஈகல் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி செய்து கொண்டிருக்கிறாரு ஸோ அவருடைய ஊழியம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஊழியம் அது வந்து ஆண்டவருடைய அழைப்பு ஸோ அவர் ஒரு ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறாரு இன்றைக்கு நம்ம வந்து பேசும்பொழுது அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்போம் என்ன எப்படி இந்த பேக் டோர் பற்றி என்ன நினைக்கிறாரு எப்படின்னு கேட்போம் ஓகே சார் ஜோய் சொல்லு ஜோய் வந்து வெல்கம் டு தி ஷோ ஸோ டோர் இது என்ன அப்படின்னா பிசாஸ் ஆனவன் வாசல் வழியாக தான் வரான் அவன் நேராக வந்தானா நம்ம கண்டுபிடிச்சிடும் இவன் பிசாசு இவன் நம்மளை ஏதோ நம்ம வாழ்க்கையை இது பண்ண பார்க்குறான் அப்படின்னு பட் ஆனால் ஆல்வேஸ் பேக்டோர் வழியாக வந்து நம்ம லைஃபை டிஸ்டர்ப் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் பண்ணுறான் ஸோ இந்த பேக்டோர் அப்படின்றது எந்த வகையில் கரெக்டு பிசாஸ் இப்படி தான் வரான் எந்த வகையில் கரெக்டுன்னு யோசிக்கிறீங்க கண்டிப்பாக அதாவது ஃபஸ்ட் அண்ட் ஃபால் மோஸ்ட் வந்து தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் த ஷோ ஸோ அதாவது பேக் டோர்ன்றது நிஜமாவே உண்மைதான் ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு போகிறோம்னா எல்லாருமே பைபிள் வாசிக்கிறோம் எல்லாருமேனா கரெக்டா சர்ச்சுக்கு போறோங்க சொல்றோம் ஸோ அந்த நேரத்தில் வந்து வசனம் வாசிக்கிறாங்க ஆனா எவ்வளோ பேர் அந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவங்க செயல்பட முடியுது ஏன்னா வேர்ஸை கேட்கறோம் ஹியரிங் இருக்கு அப்புறம் அந்த டூயிங் அந்த இன்பிட்வீன் கேப்ல தான் பிசர்ஸ் பேக் ஆகி நிறைய நம்ம ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி ப்ரஷர்ஸா இருக்கட்டும் ஏன்னா இந்த உலகத்துல யாருமே கவலை இல்லாத இல்லை பிரச்சனை இல்லாத இல்லை ஆனா இது இத பார்த்தே நிறைய பேர் வந்து அவங்களால அந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்துருது ஒரு கைண்ட் ஆஃப் டவுட் வந்துருது இல்லைன்னா அன்பிலீஃப் வந்துடுது கம்ப்ளீட்டா அந்த சேலஞ்ச்ல இருந்து பேக் டவுன் பண்ணிடுறாங்க இந்த லைஃப்லயும் தான் இருக்கு மீதி லைஃப்லலாம் கூட ஓரளவுக்கு ரிலாக்சேஷன் இருக்கு இந்த லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகுலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ பை நேச்சர் இது எல்லாமே ஒரு பிசா ஸ்டுடியோ தந்துடும் என்ன தந்துடும் மந்திரம் புண்ணாக்கு நான் என் வழியில் அப்படிக்கா போயினே இருக்கிறேன்னா இவங்களே கூப்பிட்டு எல்லாவற்றையும் செய்கிறாங்க அதுக்கு நான் நான் பொறுப்பு மந்திரம் தந்திரம் எல்லாம் நீ தான் இதை வச்சுக்கிட்டு பாவம் ஜனங்களை ஏமாத்தின்னு இருக்கேன் எல்லாமே பிசாசு செய்கிற ஒரு கான்செப்ஷன் ஓகே ஸோ சார் இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் லைஃப் வந்து பிசாசு அதாவது ரட்சிக்கப்படாததுக்கு முன் ரட்சிப்புக்கு முன்னில் ரட்சிக்க அப்புறம் கூட மேபி பிசாசு வந்து பின்வாச வழியாக வரும் பொழுது அவன் எப்படி வந்து என்ன மெத்தட்ஸை யூஸ் பண்ணான் லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணா எப்படி உங்கள் மேபி இப்போ ஒரு லோன்லினஸ்ஸை கொடுத்தானா டிப்ரெஷனை கொடுத்தானா இல்லை ஒரு லைஃப்பில் ஏதாவது ஒரு லவ் பண்ணுறதுக்கு ஒரு கேர்ளை கொடுத்தானா இல்லை என்ன நடந்தது எப்படி உங்களை டிசீவ் பண்ணலாம் சார் ஓகே அதாவது லோன்லினஸ் வந்து என் லைஃப்பில் ஒரு ரொம்ப டாமினான தீமாக இருந்திருக்கு எனக்கு ஆரம்பத்தில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த டூல்ஸ் இல்லை யாருமே அந்த நாலேஜ் கொடுக்கல அந்த மெச்சூரிட்டி இல்லை ஹேண்டில் பண்ண மெச்சூரிட்டி இல்லைனா கூட அட்லீஸ்ட் அது நாலேஜ் வந்து அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்மளுக்கே ஒரு கைண்ட் ஆஃப் திங்கிங் வந்துடும் லோன்லினஸ் என்ன தனிமையில என்ன பண்ணுவீங்க என்ன என்ன தனிமையில் என்ன ஆயிடுதுன்னா நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா பை நேச்சர் நம்ம ஒரு ஒருத்தரும் யூனிக் நம்ம எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக இருந்தாலும் இண்டிவிஜுவலிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் வந்து எல்லாருமே கிரேவ் பண்றோம் கடவுள் நம்மளை படைச்சிருக்கிற மாதிரி நம்ம இருக்கிறது நம்ம எல்லாருடைய தனிப்பட்ட ஆசை அது வந்து ஒரு இடத்துல பிளாக் ஆக பிளாக் ஆக உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உருவாது ஸோ ஒரு சிலர் வந்து தனிமையிடுறாங்க இப்போ என் வாழ்க்கையில நான் பார்த்தது என்னன்னா என் வாழ்க்கையில நான் எனக்கு புரிஞ்சது ஏன்னா கடவுள் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு இது என் வாழ்க்கையில ஒரு அழைப்பு இருந்ததுனாலே பிசாசு என் மேல வித்தியாசமா வந்தான்னு சொல்லலாம் அதே மாதிரி இது நான் நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் பார்த்துருக்குறேன் அவங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறதுனால அவங்க இன்னும் ஃபேத்துக்குள் வந்திருக்க மாட்டாங்க அவங்களுடைய பிள்ளைகளை பிசாசை டார்கெட் பண்றது ரொம்ப வித்தியாசம் ஏன்னா அவங்கள வந்து திரும்பி அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஃபேத்து அவங்க பேரண்ட்ஸுடைய சால்வேஷன் இருக்கிற அந்த டெப்துக்குள்ளே போகக்கூடாது அவங்கள அப்படியே கன்ஃபியூஸ் பண்ற ஒரு ரியாலிட்டி வருது ஸோ ஒரு அட்டாக் வந்து லோன்லினஸ் லோன்லினஸ் இல்லை லோன்லினஸ்னா நீ என்ன பண்ணுவேன் என்ன ஆக்சுவலாக என்ன பிரச்சனை லோன்லினஸ்னா இப்போ தனியா இருக்க பிசாஸ் ஒன்று தனியாக கொண்டு போயிடுவானா இல்ல நீ வேஸ்ட்டுன்னு ஒன்று யோசிக்கப்பானா இல்ல என்ன ஆக்சுவலாக லோன்லினஸ்னா என்ன என்ன பண் பண்ணுவான் ஒன்று உங்களை யாரா இப்படிலாம் கேட்க சொன்னது யாரா கேட்க சொன்னது நல்லா இருக்கிற பிள்ளைங்களை கூட நோண்டி 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 கேட்டு உண்மையை சொல்ல வச்சுருங்க போலகுதாடா கேட்கட்டும் கேட்கட்டும் அப்பதான் எல்லா உண்மையும் வெளியே வரும் நல்லா என்ன என்ன ஓடும் எப்படி சொல்றதுன்னா ஒருத்தருக்கு லோன்லினஸ் உள்ள போறதுக்கு நிறைய வழி இருக்கு சில பேர் வந்து சென்சிட்டிவா இருப்பாங்க பேசுறது வந்து அவங்களால பேர் பண்ண முடியாது ஏன்னா ஒரு சிலர் வந்து ஹைலி சென்சிட்டிவா இருப்பாங்க ஒரு சிலர் இமோஷனலா இருப்பாங்க ஒரு சிலர் இன்ட்ரவர்டடா இருப்பாங்க இதெல்லாம் அவங்களால ஒரு நார்மல் பர்சன் எடுத்துக்கிற மாதிரி சில பேரால் எடுத்துக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூனிக் குவாலிட்டிஸ் இருக்கும் இந்த காயம் வர்றதுனாலே ஒரு சிலர் தனிமையாயிட்றாங்க ஏன்னா நம்ம பேசினாலும் கேட்கப்படல நம்மளை யாரும் ஏற்றுக்கோ மாட்றாங்க ஏன்னா சில பேர் வந்து டீஸ் பண்ணுறாங்க புள்ளி பண்ணுறாங்க அந்த புள்ளி ஆடுற பர்சனால வந்து அவங்க வாய்ஸ் சப்ரஸ் ஆகிடுது அவங்க அதுல இருந்து பிரேக் பண்ணி வர முடியல உடனே லைஃப்ல எக்ஸாம்பிள் இருக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க என்னோட லைஃப்ல என்ன எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல நான் என்ன ரொம்ப புல்லி பண்ணுவாங்க நான் வந்து படிச்சது ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி ஸ்கூல்ல படிச்சேன் சரி அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் இருக்கும் ஓகே நம்ம ஒரு காரியம் கூட செய்யலன்னா வந்து கடவுள பிளஸ் பண்ண மாட்டாரு அதனாலே கடவுள் மேலே நம்மளுக்கு ஒரு ஒரு வெறுப்பதிர் ஆமா இப்படிப்பட்ட கடவுள் தேவையில்லடா எனக்கு அப்படின்ற மாதிரி தான் ஏண்டா இப்படி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி ஜனங்க எல்லாரையும் கடவுளுக்கு எதிரி இருக்க வெக்கமா இல்லை உனக்கு இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் டார்ச்சர் உங்க மேட்டரையே எடுத்து உங்களுக்கே வச்சோம் பார்த்தி ரூல்ஸ் போடுற கடல் எதுக்கு நமக்கு அப்படின்னா ரூல்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி ஆஹ் ஓகே நீ ஃபாலோ பண்ணலன்னா நீ ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது நம்மளுக்கு ஓகே ஒரு ஹெவி காம்படிஷன் மாதிரி இருக்கு சரி ஸோ இந்த இடத்துல புல்லிங் வருது அப்புறம் அந்த ஸ்ட்ரிக்ட் அதுல டிசிப்ளின்ல அடி வாங்குறது நிறைய இருக்கு நிறைய அடி வாங்குவேன் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து படியிலனு அடி வாங்குவேன் வெளியில பனிஷ்மெண்ட் இருக்கும் நம்ம நீல் டவுன் பண்ணோம் நான் தான் நிறைய அடி வாங்கி அடிவாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால நம்ம என்ன ஆயிடுதுன்னா அந்த ஃபீலிங் ஆஃப் பீங் அன்வான்ட் வந்துடுது அன்லவ்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுது அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற இயற்கையா இருக்கிற டேலண்ட் கூட வந்து இம்பார்ட்டண்டா தெரியல ஏன்னா இவங்க நம்மளை பார்க்குற மாதிரி நம்ம திங்கிங் மாறிடுது இவங்க வந்து சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீ படிக்கிற நல்ல படிக்கிற ப பையனை நினைக்கிறேன் கரெக்டா இல்லையா சிக்ஸ்த் வரைக்கும் நல்லா படிச்சேன் அதுக்கப்புறம் ஒரு கைண்ட் ஆஃப் லோன்லினஸ் இதனால அதாவது இதனாலன்னு சொல்ல முடியுது அத அதான் சொல்றேன் பாருங்க என் லைஃப்ல ஆண்டரோட அழைப்பு இருந்ததுனால அவர் நம்மள ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் செப்ரேஷனுக்குள்ள கொண்டு போயிறாரு ஏன்னா நம்மளை அல்டிமேட்டாக அவருடைய காலிங் கொண்டு வர்றதுனால நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சான்னு நினைக்கிறேன் அல்டிமேட்டாக அவருடைய க்ளோரிக்காக இந்த காரியத்தைலாம் நான் பார்க்கணும் ஏன்னா இது மூலமாக நிறைய பீப்புளுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணலாம் என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த லோன்லின் இந்த பிசாஸோடைய ஹேண்ட் இதில் என்ன இருக்குது அதாவது வந்து ரூல்ஸ் வர்றதால உனக்கு கோ வந்து யாரா ஆகணுங்க இவனுங்கெல்லாம் நம்ம ஏன் சொல் அப்படி ஏதாவது கொண்டு வந்தானா நான் பிசாஸை எப்படி உன்னை டாமினேட் பண்ணான் பிசாஸு ம் அதாவது பிசாஸு பை நேச்சர் அண்ணன் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பேக்டோரில் தான் வருவான் ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்துடுறோம் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற ப்ரெஷர்ன்ற வழியில் வருவாங்க ஓகே புரியுங்களா அதாவது நம்ம தனியாக இருக்கும் போது பிசாஸ் நார்மலாகவே ஒரு மனுஷன் தனியாக இருக்கும் போது தான் அதிகமாக அவனுடைய அட்டாக் இருக்கும் ஓகே மென்டலான ஒரு ரெல்மில் திங்கிங்கில் ஸோ அந்த இடத்துல வந்து கண்டெம் பண்ணுற எண்ணங்கள் வரும் உன்னுடைய லைஃப்பில் எதாவது ரிலேட் பண்ண முடியும் நிறைய நிறைய இருக்குது ஏன்னா அந்த டைமில் வந்து நீ இப்போ நம்ம ஒரு நல்ல மார்க் வாங்கலைன்னா சரி இவனுங்க படிக்கிற நேரத்தில் படிக்காமல் ஊராக போயெல்லாம் சுற்றிட்டு பொண்ணுங்க பின்னாடிலாம் சுற்றிட்டு டேய் படிக்காமல் சினிமா பார்த்து ட்ராமா பார்த்து கடைசியில டேய் ஏன்டா ஏன் பேரை சொல்கிறீங்க இது எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது நீ தான் ஆனால் இன்னைக்கு பழியை அவங்க மேலே போட்டுட்டு நல்லவும் போல் நடிக்கிற பற்றியே தப்பு டேய் புக்கை எடுத்து ஒழுங்காக படிக்க வேண்டியது தானே ஏன் உலகத்தில் இருக்கிற எல்லா புக்கும் தான் நான் படிச்சிருக்கேன் ஏன் பைபிள் தான் நான் படிச்சிருக்கேன் உன்னை பற்றி இவங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லா தெரியும் நீ பைபிளையே எப்படி புரட்டி போட்டு பேசுவேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதில் அப்படியே நம்ம லைஃப்பில் குரோ ஆக மாட்டோம் அப்புறம் நம்ம வந்து வெற்றி பெற மாட்டோம் ஓகே ஓகே நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் இல்ல இந்த மாதிரி தாட் சாங் கொடுத்துரும் நெகட்டிவ் தாட்ஸ் ஆமா அவன் வந்து அப்படியே அந்த தாட்ஸை போட்டு நம்மள நீ ஒரு வேஸ்ட் ஆமா அது ஃபர்ஸ்ட் நம்மளே நம்மளுடைய தாட்ஸ் நினைப்போம் ஆனா அது நம்ம மைண்டுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும் நீ ஒன்றும் கிடையாது நீ வந்து உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட் நீ ஃபேமிலிக்கு பெரிய பேர்டன் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேசுவாங்க அந்த டைம்ல ஆனா நான் என்ன நினச்சேன்னா என்னுடைய ஓன் என்னுடைய ஓன் பெயின்னு நினச்சிக்கிட்டேன் ஓகே ஏன்னா இது நம்ம இதுல ஓவர் கம் பண்ண முடியல நல்ல மார்க் வாங்க முடியல அப்படின்னு என்னுடைய ஓன் பெயின்னு நினச்சேன் ஆனா பாத்தீங்கன்னா அங்கதான் பிசாசோட தந்துரும் நம்மளுடைய எண்ணங்கள் மாதிரியே அவனுடைய குரலும் சேர்ந்து அந்த இடத்துல வந்துரும் அந்த மாதிரி ஒரு மெத்தேட்ல வந்துட்டு அந்த வழி வரதுனால அந்த வலி பேர் பண்ண முடியாத நம்ம அப்படியே தனியாயிடும் ஐசொலேஷன் குழப்போ ஓகே ஐசோலேஷன் உடனே வழி பேர் பண்ண பேர் பண்ண டிப்ரெஷனா அது அப்படியே மாறிடுது டிப்ரெஷன் என்ன பண்ணுவ டிப்ரஷன் என்ன பண்ணுவ தனியா போய் என்ன பண்ணுவ ஆமா டிப்ரெஷன் என்ன கேள்வி கேமர் தனிமை எல்லாம் என்ன பண்ணலாமா அவங்க தனிமேல இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றி ஃபுல் ஏ கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் ஜனங்களே நீங்கள் தனிமையாக இருந்தால் இவன் என்னெல்லாம் செய்கிறான்னு பார்த்தீங்களா பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கும் யூஸ்வலாகவே வந்தாலே என்ன பண்ணுவோன்னா தனியாக போயிட்டு நான் இந்த உலகத்தில் என்னை யாரும் புரிஞ்சுக்க முடியாது நான் வந்து வேஸ்ட்டு இப்படின்ற மாதிரி எயித் ஸ்டாண்டர்டு நைன்த் ஸ்டாண்டர்டில் என் தாட்ஸ் அவ்வளோ பாருங்க எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே நான் ஒரு வேஸ்ட்டு சொல்லிட்டு ஓரம் போய் டிப்ரெஷனில் பார்த்து நீங்கள் யாராவது பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க ஸ்மால் ஏஜ்லேயே வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய் நான் ஒரு வேஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா என்னை நேசிக்கிறது இல்லை நான் வாழ்றது க கரெக்ட் கிடையாது அப்படின்னு ஒரு 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 ஆங்கிள் கிடைக்க ஆமா அப்புறம் வேற என்ன சோ பிசாஸ் என்ன பண்றான் அப்படியே தனிமையா போயிட்டு கது சக்தி யோசித்துனே இருப்பீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க இதை அதாவது நம்மளுக்கு நம்மளை நம்மளே என்ன கன்வென்ட் ஆகிறோன்னா மத்தவங்க நம்மள எனக்குமே வந்து ஜெனுவன் காரணத்துக்கு நம்ம கூட இல்லை இல்லைன்னா நம்ம நம்மளை வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க பார்க்க மாட்டாங்க நம்மளால இந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது நம்மளால வந்து மேலே வர முடியாது இந்த மாதிரி சிந்தனையிலேயே ஒரு அப்ரஷன் ஆயினே இருக்கு ஏன்னா வழி இருக்கு பாருங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரேட்டஸ்ட் வண்டர்ஸ் என்னன்னா கிரைஸ்ட்குள்ள வந்த ஒன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஆழமா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள் அதை தான் சரியா குவார் நம்ம வந்து அன்லவபிளும் நினைப்போம் யாரும் நம்மளை நேசிக்க மாட்டாங்கன்னு நினைப்போம் ஆனா ஆண்டவர் வந்து மகனே உங்கக்காக என் உயிரையே கொடுத்துருக்குறேன் இதுக்கு மேல யார் வந்து உன்கிட்ட இப்படி பேச முடியும் யார் கிளைம் பண்ண முடியும் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் என் அன்பை வந்து ஒரு பியாண்ட் அ டவுட் வந்து நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு அதே மாதிரி நம்ம வந்து வேல்யூபிள் இல்ல நம்மளுக்கு வந்து வேல்யூ இல்லைன்னு நினைப்போம் ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவருக்குள்ள வந்துட்டோம்னா நிறைய ஞானம் கொடுப்பாரு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு நம்மளை உயர்த்துறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்குவார் சோ கடவுளுக்குள்ள இந்த மாதிரி மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாம் கடவுளுக்குள்ள இந்த மாதிரி ரியாலிட்டிஸ் இருக்கு ஆனா பிசாஸ் என்ன பண்ணுவான்னா கடவுளுக்குள்ள நம்ம வராத மாதிரி நம்ம மனசை பிரேக் பண்றதுக்கு பிரேக் பண்றதுக்கு மென்டலா பிரேக் பண்ண ஏன்னா அவனை பத்தியே விட்னஸ் இருக்குல்ல பைபிள்ல தீப் கம்ஸ் ஒன்லி டு ஸ்டீல் ஸ்டீல் அண்ட் ஆமா ஸ்டீல்னா உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற நல்ல மாரல் நாலேஜா இருக்கலாம் கரெக்ட் அந்த ஒரு

டவருக்கு போனாலும் சரி மாடிக்கு போனாலும் சரி மேலேருந்து ஒரே தலை பூசி தள்ளி விட்டுறேன் நீதிமான் ஏழு தர விழுந்தாலும் அவன் திருப்பி எழுந்திருப்பான் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு தெரியுமா நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினாறு நீ தான் பைபிளில் நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்கிறியே உனக்கு தெரியாதா நடிக்காத ஆ உண்மைதான் இந்த அளவுக்கு அவன் யாரவனா பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம மனசுல நம்ம எல்லாருமே ஃப்ராஜைலா இருக்கும் நம்ம எல்லாருமே காயப்பட்டிருக்கலாம் நம்ம லைஃப்ல ப்ரெஷர்ஸ் இருக்கு இதனால இந்த மாதிரி பேக் டோர் என்ட்ரியில தான் வந்து ஒரு பர்சனுடைய லைஃப்ல அவன் எந்த மாதிரி எல்லாம் காயப்படுத்தினா அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் மாத்திரலாம்ல ஒருத்தர் பிரேக் பண்ணிட்டா அவங்க கடவுள் மேல இருக்கிற கோவத்துல அவங்க பார்த்து மாறிடும்

அப்புறம் நான் எதுக்கு அவரை நான் நம்பணும் ம் ஏசப்பாக்காக நான் ஏசப்பா கிட்ட இந்த வேலை கிடைக்கணும்னு அவ்வளோ நான் ஜோம் ஜோம் பண்ண எனக்கு எதுவுமே நடக்கல என்னோட தகுதி கம்மியா இருக்கிறவங்களாம் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சிந்தனையில பேசுவாங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க கேட்க கஷ்டமா இருக்கும் ஆனா அவங்க எல்லாருமே என்ன டீல் பண்றாங்கன்னா அந்த இமோஷனல் பெயின் அந்த வழி உனக்கு எப்பயாவது இந்த மாதிரி நான் ஏசப்பா கிட்ட நான் இந்த மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த மாதிரி நான் எவ்வளவோ இதுக்காக பேசியிருக்கேன் கேட்டிருக்கேன் ஆனா என்னை கைவிட்டுக்கிறாரு அப்படின்னு தோணுனு இருக்கா நிறைய நிறைய தோணு என்ன நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு எல்லாருமே என்ன நம்ம ஜோம் பண்ணுறோம் இது பண்றோம் கடவுளாக இருந்தா செய்ய வேண்டியது தானே அப்போ ஹி இஸ் நாட் ட்ரூ போல போலகுது அப்படின்னு ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போய் ஏ உன்னுடைய லைஃப்ல அந்த மாதிரி என்ன எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் யங் ஏஜ்ல அதில் இருக்கும்போது அதாவது எனக்கு எப்பவுமே சின்ன வயசுல என்னுடைய கிரேட்டஸ்ட் லாங்கிங் என்னன்னா கடவுளை பார்க்கணும் ஓகே ஏன்னா பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் ஆண்டருடைய கேரக்டரை பார்த்தாலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு நம்ம அவரை பார்க்கணும் ஏன்னா நம்ம ப்ராப்ளம் மாற்றிட்டு அவர் அப்படின்ற இயக்கம் சின்ன வயசுல இருந்ததுக்கு ஏக்கம் ஆனால் எனக்கு கடவுள்னா பொதுவான கடவுள்

ஒரு காரியம் இருக்கு ஸ்பிரிச்சுவல் மாறணும் ஆண்டர் ஸ்பிரிட்ல இருக்கிறாரு நம்ம ஸ்பிரிச்சுவலா தான் அவரோட கனெக்ட் ஆக முடியும் சோ ஒரு சராசரி மனுஷன் ஒரு இயற்கையா பாவத்துல மட்டும் இருக்கிற மனுஷனால வந்து கடவுள ஆக்சஸ் பண்ண முடியாது இதெல்லாம் எனக்கு தெரியல 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 அதனால நான் வந்து எப்பவுமே ஆண்டர்கிட்ட மனசுல பேசிட்டே இருப்பேன் கடவுளை பார்க்கணும் ஆமா அது என்ன ஆகும்னா வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது புல்லி பண்ணிடுவாங்க பேசிட்டு இருப்பாங்க இல்லை நிறைய நிறைய பீப்புள் நம்மள யூஸ் பண்றாங்க நிறைய பேர் நம்மள அன்வான்டடா ஹராஷ் பண்ணுவாங்க இல்லை சின்ன வயசுல காமன் ஸ்டூடண்ட் கூட இருக்கிற பீப்புளே வந்து நம்மளை சப்ரஸ் பண்ணலாம் ஓகே இதெல்லாம் பண்ணும்போது வழியில வந்து ஒரு அதுவும் ஒரு ஆம்பளையா இருந்தால் கரெக்ட் ஆம்பளையா இருந்தா என்ன ப்ராப்ளம் கடவுளே உன்ன பார்க்கணும் ஆமா யாருதான் உண்மையோட கிடைக்கலன்னு காட்டுங்க ஆமா நம்ம ஃபீலிங்ஸ் வந்து வெளியில காமிக்கக்கூடாது ஒரு ஆம்பளைனா ஒரு ஃபீலிங்ஸை வெளியே காமிச்சினா நீ ஒரு வீக் பர்ஸு அப்படின்னு நினைப்பாங்க ஓகே ஒரு கவர்டு நீ அப்படின்னு அவங்கள பிசாசு வேற மாதிரி அவங்கள ஹராஸ் பண்றான் பீப்புளுடைய ஆட்டிட்யூட் மூலமா சரி ஸோ உடனே அந்த நேரத்தில் அந்த ஒரு வேதனையில் அந்த லோன்லினஸ்ல தனியா இருக்கிற நேரத்தில் கடவுளை பத்தி தான் யோசிக்கிறோம் யாராவதுனா இருக்கட்டும் ஒரு வழி இருந்தா அவங்க நினைக்கிற ஒரு பர்சன் தான் கடவுளாக தான் இருக்கும் ஏன்னா கடவுளால் தான் கம்ப்ளீட்டா இந்த விஷயத்துல இருந்து எனக்கு கொண்டு வர முடியும் ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் கடவுள் கிட்ட நான் எப்பவுமே கூடுவேன் இப்போ கூட உங்களை நீங்க என்கிட்ட ரிவீல் பண்ணுங்க ரிவீல் பண்ணீங்கன்னா நான் வாழ்றதுக்கு நான் தைரியம் ஆயிடுவேன்

அப்புறம் எப்படி தான் அவரை கண்டுபிடிக்கிறது அதுக்கு தான் வேதம் இருக்குது அது ஜீவனுள்ள வார்த்தை அங்கே நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளலாம் அங்கே தேவனை சந்திக்கலாம் மலைலாம் போட்டு மலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் ஆமாம் ஆமாம் நான் வந்து திருப்பதிக்கு வந்து ரெண்டு தடவை போயிருக்கிறேன் நிறைய மற்ற மதங்கள் அவங்க வணங்குற அவங்களுடைய தேவர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய கோயில்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நான் போய் விசிட் பண்ணிடுறேன் ஆசிரம் நிறைய போயிருக்கிறேன் சரி ஸோ நிறைய அவங்களுடைய மீட்டிங்ஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா கடவுள் அவர் யாரா இருந்தாலும் சரி ஆனால் அவர் எந்த வழியில் இருந்தாலும் சரி ஆனால் அவர் வந்து நான் தேடுற கடவுளாக இருந்தால் நான் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் விட்டு நான் நம்ம கடவுளை எனக்கு காட்டிட்டீங்க அப்படின்னா உண்மையான கடவுள்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி வந்துடுறேன் கண்டிப்பா இதுதான் உன்னுடைய ஒரு தாட்டு ஒரு டிப்ரெஷனு ஒரு கடவுளை பார்க்க முடியாதான்னு ஒரு இது சரியா கண்டிப்பா ஓகே ஸோ இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க பாருங்கள் பிசாஸை எப்படி வந்து ஒரு கார்னர் பண்ணி எட்டுனு வரான் பாருங்கள் ஸோ டிப்ரெஷன் லோனினஸ்ஸு டிப்ரெஷனு புலியிங்கு நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து ஆனால் என்ன அப்படின்னா இதில் ஒரு பியூட்டி என்னென்னா எவ்வளோ தான் சப்ரெஸ் பண்ணாலும் ட்ரூத்தை தேடி போகணும் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருக்கும் எப்போவுமே அது ஆண்டவர் கொடுத்தது உண்மையை சத்தியத்தை நோக்கி போகணும் அப்படின்றது ஸோ அதுக்கப்புறம் ஜோய் வந்து ட்ரூத்தை நோக்கி போனார் அது ரட்சிப்பின் பாதை ஸோ அது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் பட் இப்போ வந்து எப்படி வந்து அவரோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சந்திச்சுருக்காரு இன்ஃபேக்ட் வந்து ஒரு சூசைட் மேட்ருக்கு ஸோ அந்தளவுக்கு டிப்ரெஷனுக்கு போனால் நிறைய பேர் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் கூட யோசிக்கலாம் ஏ நான் தான் இப்படி ஒரு நிலமை மற்றவங்களுக்கெல்லாம் இந்த நிலமை கிடையாது நம்ம தான் நமக்கு தான் இந்த போராட்டம் போலகுது மற்றவங்களாம் ஜாலியாக இருக்காங்க போலகுது அப்படின்னு யோசிக்கலாம் அப்படி இல்லை எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை பிசாஸ் கொண்டு வரோம் நெருக்கடி கொண்டு வரோம் ஆனால் அதுலேருந்து விடுபடுறது வெடுபடுறதுக்கு ஏசு கிறிஸ்து இருக்கிறார் ஒரு பிரேக்கு போகிறோம் பிரேக் அப்புறம் வந்து என்ன நடந்தது எப்படி பிசாஸை ஏமாத்தினா அதுலேருந்து எப்படி ஜோய் வெளியே வந்தாருன்னு நம்ம பார்ப்போம் ஆஃப்டர் த பிரேக் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பிரேக் நம்ம வந்து ஜோய்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறோம் பிரேக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஜோய் வந்து ஏற்கனவே சூசைட் மோடுக்கு போயிட்டார் அப்புறம் கடவுள் அந்த இடத்துல காப்பாற்றினார் ஹி ஹஸ் கம்பேக் ஃப்ரம் டிப்ரெஷன் அண்ட் த சூசைட் மோட் ஸோ அதை பற்றி சொல்லுங்க ஜோய் ஏன்னா நிறைய பேர் இந்த யங்ஸ்டர்ஸ் மெயினாக வந்து இந்த ப்ராப்ளத்தில் மாட்டி கொண்டு இன்றைக்கி வந்து நிறைய பேர் சூசைட் அட்டம் பண்ணுறதுக்கு அதாவது ஏதோ ஒரு ஸ்மால் தடை தான் இருக்குது மற்றபடி சூசைட் பண்ணப்போனா பண்ணிக்கு வாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன ப்ரெஷர் வாட் வாட் ஹாப்பன் பிசாசி என்ன பண்ணலாம் என்ன அந்த பின்வாசல் வழியை வந்து எதோ ஒன்று பண்ணான் சூசைடு வரைக்கும் போயிட்டிங் என்ன பண்ணலாம் அதாவது மூணு காரணம் வேணால் சொல்லலாம் பீப்பிள் மேலே வைக்கிற ட்ரஸ்ட்டு ஒன்று ஓகே பீப்பிள் மேலே வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓன் உடைய ஆசை ஓகே இது மூணுமே வந்து நம்ம விரும்புகிற மாதிரி போகலான்னா பெயின் வந்து அந்த பெயினை டீல் பண்ண முடியாத நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் டெப்த்துக்கு போய் அதாவது பீப்புள்னா ஜனங்க மேலே வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்பு நம்ம இருக்கிற எதிர்பார்ப்பு ஒன்று இன்னும் நமக்கே இருக்கிற ஆசை அப்பாடா இப்பயாவது உண்மையை சொன்னாங்களே அப்பன்னா இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது அதுவும் கரெக்டு தான் நம்ம அலோவ் பண்ணுறதால தான் இவன் வந்து தொல்லை பண்ணுறான் நீங்கள் அலோ பண்ணினா கூட நான் பின் வாசல் வழியாக உள்ளே வந்துடுவேனே இதுவும் கரெக்டு தான் ஆனால் ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் பொழுது பிசாசு எந்த வாசல் வழியாகவும் வர முடியாது மறைஞ்சிட்டியா பாருங்கள் மக்களே இதுதான் உங்கள் இறுதியிலேயே நடக்கும் பிசாசு மறைஞ்சு போயிடுவான் ஓகே ஸோ இந்த ஒரு மூணு தீம் வச்சுக்கலாமா சரி ஸோ என் லைஃப்பை நான் சொல்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்த சூசைடல் தாட் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டில் வந்துச்சு லெவன்த் ஸ்டாண்டர்டில் லெவன்த் ஸ்டாண்டர்டில் சூசைட் பண்ணுவோன்னு கேட்டுக்கோங்க அது என்ன ப்ராப்ளம்னா நான் கண்டுபிடிச்சது என்னென்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் பர்சனாக இருந்தாங்கன்னா ஏன்னா அவங்க நார்மல் ஆவரேஜ் ஒரு எல்லாருக்கும் இருக்கிற சராசரி வாழ்க்கை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் ஒரு அர்த்தம் இருக்கணும்னு அர்த்தம் ஓகே ஓகே எனக்கு அந்த டைம்ல வாழ்க்கைக்கு மீனிங் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு ஓகே அப்போ அந்த ஃபர்ஸ்ட்டு தாட் வந்து பிசாசு பிளான் பண்ணுறோம் இன்னைக்கு தீர்க்கதர்ஷனம் ஊழியத்தில் ஏன்னா உனக்கு எல்லாமே தான் இருந்துச்சு உனக்கு உனக்கு கா பணம் காசு இருந்துச்சு பணம் இருந்துச்சு நல்ல லைஃப் இருந்துச்சு அப்பா அம்மா ஃபேமிலி நல்லா இருந்துச்சு உனக்கு என்ன மீனிங்லெஸ்ஸாக போயிடுச்சு இதுதான் ப்ராப்ளம் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம இருக்கிற பொருள் வச்சு பாக்குறோம் ஆனா அந்த பொருளுக்கு அடியில இருக்கிற நெஜங்கள் தெரியாது ஏன்னா இப்போ பிசாஸ் வந்து என் வாழ்க்கையில என்ன பண்ணுவான் என்ன நீ இந்த இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வந்து உங்க அப்பா அம்மா தான் காரணம் அப்படின்னு பேச உனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இண்டிஜுவல் கிடையாது உனக்கு ஒன்னும் இல்ல ஏன்னா இது வெறும் பிசாசு மட்டும் எந்த என்கிட்ட பேசல என்ன சுத்தி இருக்கிற பீப்புள் கூட நிறைய பேர் இந்த மென்டாலிட்டி வச்சிருந்தாங்க என்னப்பா அப்பா அம்மா பெஸ்ட்டுன்னு சொல்லி உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலிட்டி இல்லைன்னு சொல்லி தனிமைப்படுத்தின அது ஒரு தப்பாப்பா கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது அதனால் கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் தான் உங்களை கடவுள் உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே முன் குறித்திருக்கிறார் அப்படின்னு வேதத்தில் இருக்கு அது போக கடவுள் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார்

இப்போ தீர்க்க தர்சன ஊழியத்துல இந்த பேய்கள் ஆவிகளை நேரடியா பார்க்க முடியுது இந்த அதாவது சூசைடுக்கு தொல்லப்பட்ட பேயை வந்து இப்ப நேரம் ஓபனா சொல்லணும் தற்கொலை பண்ற இடத்துல கூட நான் என்ன ஏன்னா தற்கொலைக்கு தள்ள அந்த ஆவியை வந்து பார்த்தேன் நேரடியாக பார்த்தேன் அப்போ ஆண்டுக்குள்ளேயே இல்லை நான் அது வரைக்கும் கடவுள் மேலே ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன் ஒரு ஏத்திஸ்ட் மாதிரி கூட நடுவில் மாறிட்டேன் இதெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்முலாம் கிடையாது பைபிள்லாம் உண்மை இல்லை ஆனால் தற்கொலை பண்ணுற இடத்துல நான் கூப்பிடாத கடவுள் கிடையாது நான் கூப்பிடாத தேவன் கிடையாது நான் காப்பாற்றுக்கின்னு ஆனால் அந்த இடத்துல ஒரு பேய் மட்டும் பார்த்து அது நேரடியாக என்கிட்ட சொல்லிச்சு நீ வாழ்கிறதே வேஸ்ட்டு ம் நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரிய பாரம் நீ சித்திரு ஆமாம் சித்துரு அழுந்து ஆ உன்னை தயவு செய்து சீக்கிரம் போயிட்டின்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் நான் தான் நான் தான் நான் அது எவ்வளோ தெளிவா அழகாக பக்கத்துல போய் செத்து அப்படின்னு சொன்னேன் எவ்வளோ சண்டை கேட்கலையே ஆனால் நான் தான் பேசுறேன் அந்த மக்களே ஜாக்கிரதையாக இருங்க எப்படி இவன் கன்வின்ஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி வாய்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கேட்குது அப்படின்னா உடனே ஜாக்கிரதையாயிடுங்க இயேசுவை நாமத்தினாலே உடனே அப்பாலே போன்னு சொல்லுங்க உடனே இவன் மறைஞ்சிடும் இப்படின்ற தாட்ஸ் நம்மளுக்கு நார்மலாக இருக்குன்னு நினச்சோம் ஆனால் பார்த்தா அது தூண்டி விடுது உனக்கு எப்படி பதினோரு வயசில் அதாவது லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போது எப்படி இது ஒரு தாட் வருது எனக்கு புரியலையே அதாவது இது பெரியவங்களுக்கு வந்தால் ஓகே ஒரு ஒரு ஸ்கூல் கோயிங் பர்சனுக்கு ஒரு காலேஜ் கோயிங் பர்சனுக்கு எப்படி இந்த தாட் வருது என்ன உங்களை எப்படி பிசாஸ் அது வந்து உங்களை இப்போ அதை மேனிப்புலேட் பண்ணுறான் ஏன் அந்த தாட் வருது அந்த வயசில் புரியல எனக்கு எனக்கு புரியல

பல வருஷமா ஃபெயிலியர் தான் பார்க்கணும் அகாடமிக் ஃபெயிலியர் இந்த ஸ்கூலில் வேற என்ன ஒரு ப்ராப்ளம்னா படிப்பு வரலைன்னா வந்து அந்த பர்சனுக்கு அறிவு இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க புரியுதுங்களா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வரலன்னா அவங்களுக்கு திறமை இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே அறிவு இருக்கு படிக்கிறானோ இல்லையோ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அறிவு இருக்கு எல்லாருக்குமே திறமை இருக்கு ஏன்னா கடவுள் தான் படைச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரிலாம் யாரும் என்கிட்ட பேசல ஸோ அந்த என்வரன்மெண்ட்ல வந்து நம்ம ஃபெயில் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் லாங்கிங் வருது நம்ம யாருடா நம்ம கேள்வி நிறைய வருது ஏன்னா சோஷியலாக நம்ம வந்து ஃபெயில் ஆகிடுறோம் அகாடமிக்காக ஃபெயில் ஆகிடுறோம் அப்புறம் நம்ம யாருடா நம்ம லைஃப்பில் நம்ம யாருமே இல்லையா அந்த இடத்துல பிசாஸ் அது யூஸ் பண்ணி அந்த ஒரு எண்ணத்தை வந்து பிளான் பண்ணுறோம் ஒன்றுங்க வேறு நம்மளை பார்த்து தெரிஞ்சு திரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க ம் கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்களுடைய அட்டென்ஷனும் இம்பார்ட்டண்ட்டாக தெரியும்

சூப்பரு அப்படின்னு சொல்லணும் அது இல்லை அப்படின்னா உடனே டிப்ரெஷனுக்குள்ள போய் அந்த தான் ஆரம்பிக்கும் ஒரு தான் வருது சொல்லிக் கொடுக்காதீங்க சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படியே வழியில் இருக்கட்டும் நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா எனக்கு அது ஆபத்தாயிடும் ஆட அதை சொல்லி கொடுக்கறது தான் இந்த ப்ரோக்ராமே இந்த ப்ரோக்ராமை இவங்க பார்க்க ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் தெளிவாயிட்டாங்க உங்ககிட்டது எப்படி தப்பிக்கணும்னு தெளிவாக புரிஞ்சுக்கிறார் ஸோ இந்த காயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் வந்து யாரும் அவ்வளோ டீச் பண்ணுறது இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒரு திங்கிங் ஸோ என் லைஃப்பில் வந்து லெவன்ஸில் ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அந்த தாட் வந்துன்னே இருக்கும் நீ உயிரோடு இருக்காத ஏன்னா ஒரு சைடு வந்து அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நம்மளை நம்ம வேற லைஃப் வேஸ்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து மார்க் வரலனா லைஃப் பேஸ்ட் பண்ணனும்னு நினைச்சிரோம் அதெல்லாம் தாண்டி வாழ்க்கை இருக்கு தாண்டி வாழ்க்கை இருக்கு ஆமா சோ நிறைய ವರ್ಷம் வந்து சூசைடல் தாட்ஸ் ரொம்ப டீப்பா போயிட்டே இருந்துச்சு என்ன ரொம்ப பாதிச்சது ஒண்ணேன்னா நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர்ல இருக்கும்போது என்னோட own friend சூசைட் பண்ணி செத்துட்டான் ஐயா எனக்கு டீப்பா தாட்ஸ் ரெகுலரா வரும் உயிரோட இருக்க வேணா ஏன்னா இந்த வேர்ல்டு பேர் பண்ண முடியல இந்த வேர்ல்டும் ரொம்ப குரூவலா தெரியுது அது வேற சில பேருக்கு கஷ்டமா இருக்கும்

அது ரொம்ப டைம் வந்து என் மைண்ட்ல அது அந்த ரியாலிட்டி ஃபேஸ் வரைக்கும் கற்பனையில ஓடுது நம்ம திங்கிங்கா மாறுது ஆனா நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு பர்சன் வந்து அப்படி போது இந்த லைஃப்ல நீதியே இல்லை நியாயமே இல்லை செத்தாலும் மறுச்சாலும் எல்லாமே ஒன்னுதான் போல நம்ம லைஃப்க்கு நம்ம லைஃபுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இல்ல வெறும் இந்த உலகத்துல நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் அப்புறம் அது இன்னும் டீப்பர் ஆச்சு ஏன்னா காலேஜ்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏன்னா காலேஜ் வேர்ல்டு ரொம்ப வித்தியாசம் ஸ்கூல்ல பாத்திங்கன்னா நம்ம பேசுன மாதிரி ஆமா காலேஜ்ல இன்னும் ஃப்ரீடம் இருக்கு ஓகே அதுல அங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய செப்பரேஷன் இருக்கும் நிறைய அது செப்பரேஷன்ன்றத விட நிறைய குரூப் குரூப்பா மாறிவிடுவாங்க ஓகே அந்த கேங் இந்த கேங் ஆமா பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட் ஆமா பாப்புலாரிட்டி ஆமா ஆமா பாப்புலரிட்டி ஆகிடுது அப்புறம் யார் ஃபியூச்சருக்கு நல்ல நல்லா தெரியுறாங்க ஏன்னா அப்பயே வந்து அந்த என்ன சொல்றது அந்த காலேஜுக்கு பала வாங்குறதுக்குலாம் வருவாங்க பாருங்க அது பேர் வந்துச்சு அது இப்ப கரியர் ஆப்பர்சூனிட்டிஸ் ஆமா கரியர் கேம்பஸ் இன்டர்வியூ சரிங்க அதுக்கு வருவாங்க ஒரு சிலர் ஹையர் ஆயிடுவாங்க உடனே மத்தவங்களுக்கு வந்து அது ஹாட்டா இது நம்ம நல்ல மார்க் வாங்கிருக்கலாமே நம்ம வாங்க முடியல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் இல்லனா லேட் பேக்கா இருப்பாங்க அவங்க ஸ்டடிஸ்ல எல்லாம் ஃபோகஸ் பண்ண வராது சரி சரி சில பேர் வந்து படிக்கிறது வந்து உட்கார்ந்து படிக்கிறது வரது துருதுருன்னு இருக்கும் அவங்க மைண்ட் சில பேர் ஹைப்ராக்டிவா இருப்பாங்க அதனால அவங்களால வந்து எப்படி சொல்றது நல்லா படிக்கிற அந்த அந்த டிசிப்ளின் வராது இல்லைன்னா அட்டென்ஷன் வராது நிறைய பேர் பாதிப்படுறது பார்த்தது ஆனா என் லைஃப்ல அப்படியே டெவலப் ஆயிட்டு போச்சு அப்புறம் நான் எம்சிசியில போய் படிச்சேன் அங்கேயும் துக்கம் ஏன்னா ஒரு சில நேரத்துல வந்து ஒரு ஃபீமேல் அட்டென்ஷன் இல்லை அதனால கூட வந்து துக்கம் நிறைய டீப்ல நம்மள யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே நம்ம விரும்புறவங்க பார்க்கலனா அது இன்னும் அது ஒண்ணு பிரச்சனை ஓகே அதுவும் கரெக்ட் தான் நம்ம விரும்புறத அந்த பொண்ணு நம்மள திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாள் அந்த மாதிரி ஒரு காயம் ஆயிடுது அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த தாட் வந்து இன்னும் டார்க்கரா டார்க்கரா மாறுது ஃபர்ஸ்ட் அது வெறும் ஒரு வெறும் ஒரு ஆர்டினரி தாட்டா வருது அதுக்கப்புறம் அது டீப்பா நம்ம மைண்ட்ல அப்படியே வேர் போட்டு அது நம்மளுடைய ரியாலிட்டி மாதிரி ஆயிடுது நம்ம கூட சண்டை போடுற மாதிரி ஆயிடுது சண்டை போடுற மாதிரி ரீசெண்டா ஒரு இலஸ்ட்ரேட்டட் கார்ட்டூன் பார்த்தேன் அதுல ஒருத்தருக்கு டிப்ரெஷன் இருக்கு அவங்க வந்து காலையில் ஏஞ்சி போய் கண்ணாடி பார்க்குறாங்க அவங்க பக்கத்தில் ஒரு கருப்பு உருவம் இருக்குது அவங்க டிப்ரெஷன் டிப்ரெஷன் டெய்லி அவங்கள அப்படியே எம்ப்ரெஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து அவங்கள விட்டே போக மாட்டேங்குது போக மாட்டேங்குது அந்த கருப்பு உருவம் உங்களோட எப்போவுமே கூடவே நான் தான் இருப்பேன் லோன்லினஸ் ஃபெயிலியரு டிப்ரஷன் இதெல்லாம் நான் தான் உங்களுக்கு பரிசா தரேன் இல்லைன்னா நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களே ஆமாம் அப்படியே அவங்கள நரகத்தில் போய் தள்ளிடுறியே ஜனங்களே இவனை நம்பாதீங்க இவன் லோன்லினஸ்ஸு டிப்ரெஷன் ஃபெயிலியர்னு சொல்லி உங்களை பயங்கரமாக ஏமாத்துறான் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் ஆண்டவர்கிட்ட இருக்குது அவங்க எந்த ஆக்டிவிட்டியில் இருந்தாலும் அவங்கள ட்ரெயின் பண்ணிடுது இன்னும் ஸோ இது நம்ம லைஃப்பில் அப்படியே இந்த கருப்பு ஒரு ஞாபகம் வருது எனக்கு யாரெல்லாம் டிப்ரெஷனில் இருக்கிறாங்களோ இல்லை யாரெல்லாம் வந்து ரகசியமாக ஏதாவது செய்கிறாங்களோ இல்லை யாரெல்லாம் வந்து டபுள் லைஃப் வாழ்கிறாங்களோ அதாவது சில பேர் டபுள் லைஃப் வாழ்வாங்க ஃபேமிலிக்கு முன்னாடி ஒரு ஒருஃப் லைஃப் லைஃப் இருக்கும் கதவு சாத்திட்டாங்க லோன்லியாக இருக்காங்கன்னா வேறு லைஃப் அவங்களுடைய பர்சனல் எல்லாருக்குமே வந்து ஒரு டார்க்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அங்கே ஒரு பிரைட்னஸோ லைட்டோ இருக்கவே இருக்காது நல்லா பாருங்கள் கண்டிப்பாக ஒரு டார்க் இந்த இல்லஸ்ட்ரேஷன் பொறுத்து பாரு மாதிரி தான் ஒரு டார்க்கு இது அது டெஃபினட்டாக வந்து பிசாஷன் ஆக்டிவிட்டி தான் ஒரு டார்க்கு இருளான கருப்பான ஒரு விஷயம் உங்களை எப்போயுமே மேலே இருக்குது ஒரு பாரமாகவே இருக்குது அப்படின்னா டெவில் இஸ் என்டரிங் இன் டூ லைஃப் த்ரூ த பேக் டோர் ஹீ இஸ் ஆல்ரெடி என்டர்ட் நடத்தும் என்ட்ரிங்லாம் இல்லை இஸ் ஆல்ரெடி என்டர்ட் அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவங்க வாழ்க்கை வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டான் அதுபோல் நம்ம பேசினுக்கும் போது இன்னொன்று வந்து இந்த இந்த பொண்ணு நம்மளை பார்க்க மாட்டாளா அப்படின்னு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது உன்னொன்று இன்னொரு பிரச்சனை இருக்குது அந்த பொண்ணு ஒன்று பார்த்துட்டாலுன்னா அதுக்கப்புறம் நீ டிப்ரெஷனுக்குள்ளே போகிறப்பற அது இன்னும் கொடுமையான டிப்ரெஷன் அதுக்கு நீ பார்க்காம கூட வந்துடலாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கூல் டேஸ்லேயோ இந்த காலேஜ் டேஸ்லேயோ எல்லாருக்குமே வர ப்ராப்ளம் இது அதில் வந்து அலர்ட்டாக இருக்கிறவங்க தான் அலர்ட்டாகி எஸ்கேப் ஆகிறவங்க தான் வந்து இல்லை இது நம்ம வந்து இது ஒரு பயங்கரமான ஒரு பிசாசோடைய அட்டாக்கு இந்த கேர்ள் பாய் இஷ்யூ இதிலேருந்து நம்ம எப்படியாவது வெளியே வந்துடணும் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மை லைஃப் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் இன்றைக்கி வந்து நல்லா இருக்கிறாங்க ஏன்பா இந்த பெண்ணு பேசுறத பார்த்தா என் யூத் விங்கியே ஒரச்சர் போலகுதப்பா நான் இவனுங்கள சர்ச்சு ஃபெலோஷிப் போகக்கூடாதுன்றதுக்காக கெட்டியுமெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தா ப்ரோக்ராமை பார்த்து தெரிஞ்சு தெளிவாடு மடங்க போலகுதப்பா தெளிவாகட்டும் தெளிவாகட்டும் பசங்க வாலி வயசுலேயே கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் இந்த வயசில் ஒப்பு கொடுத்தாங்கன்னா தான் எல்லோருடைய வாழ்க்கையும் வெற்றியாக அமையும் ஏ அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது ஏ பத்து வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களாம் எழுந்து போங்கப்பா ஷோ முடிஞ்சி ஆ இல்லை 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 பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா சிக்கி கீழே இருக்கிறவங்களா எழுந்து போங்கப்பா எழுந்து போகப்பா நாற்பத்தஞ்சு வயசு கீழே நம்பாளுங்க தான் இருக்காங்க ஏய் நாற்பத்தஞ்சு வயசு கீழே எல்லாம் எழுந்து போங்கப்பா ஷோவே முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிச்சு பார்க்காதீங்க பார்க்காதீங்க ஆஹா இல்லை 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 எல்லாரும் எழுந்து போங்க எழுந்து போங்க ஷோ முடிஞ்சிச்சு எழுந்து போங்க தயவுசெய்து எழுந்து போங்கப்பா இந்த நேரத்தில் வேற கரெக்டாக சொல்லி வச்சுருந்தேன் கரண்ட்டை கட் பண்ணணும் கரண்ட்டு வேற கட் ஆக மாட்டேங்குது அப்பா தூங்கிட்டானா யாரெல்லாம் மாட்டிக்கினாங்களோ அன்னைக்கு அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்டு ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே லைஃப் ஸ்பாயில் ஆகி எஜிகேஷன் இல்லாமல் படிப்பு இல்லாமல் போய் மென்டலாக டிப்ரெஷன் ஆகி அந்த பொண்ணு என்ன பார்க்கல இந்த பையன் என்ன பார்க்கல நான் அழகாக இல்லையா அந்த கேங் என்னை சேர்த்துக்கல இந்த கேங் என்னை சேர்த்துக்கல டோட்டலாக வந்து ஒரு டிப்ரெஷன் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடும் எவ்வளோ தான் நம்ம நானும் ஜோயும் ஜாலியாக பேசினாலும் அந்த டாப்பிக்கை இதுதான் ரியாலிட்டி டிப்ரெஷனுக்குள்ளே போய் லோன்லினஸ்க்குள்ளே போய் உங்களை கன் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எல்லா ஹேபிட்ஸு ஸ்மோக்கிங்கு ட்ரிங்கிங்கு கஞ்சா எந்த ஹேபிட் இருந்தாலும் எல்லா ஹேபிடும் வர ஆரமிச்சிடும் போனோகிராஃபி கூட ஆமாம் போனோகிராஃபி அது எதுக்குறா பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோகிராஃபி இது எல்லாமே பிசாசுடைய கண்ட்ரோல் இது எல்லாமே அவன் உள்ளே வந்துட்டான்னு இருக்கேன் பேக்டோர் வழியாக அவன் பின் வாசல் வழியாக அவங்க வாழ்க்கையில் வந்துட்டான் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது உடச்சின்னு வெளியே வர்றதுக்கு ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்கு ஒன் வே அதுதான் பைபிளில் எழுதப்பட்ட ஒன் வே ஒரே வழி அந்த வழி பத்தி தான் இப்ப நம்ம கேட்க போறோம் இப்போ வந்து ஜோயோடைய எப்படி ரட்சிக்கப்பட்டார் ஆண்டர் உங்களையே எப்ப சந்திச்சார் ஞாபகம் இருக்கா நல்ல சந்திச்சார் ஓகே எப்படி சந்திச்சாரு அது பத்தி சொல்றது முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொன்னா சார் என்னன்னா அதாவது நிறைய மேபி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேரோடு இருந்திருக்கலாம் இல்லைன்னா குடிக்கிற பழக்கம் இருக்கலாம் இல்லைன்னா ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கலாம் இல்லைன்னா போர்னோகிராஃபிக் அடிக்டடாக இருக்க இண்டிவிஜுவலாக இருக்கலாம் ஆனால் அவங்ககிட்ட ஒரே ஒரு காரே சொல்லுறான் ஏசு உங்களை நேசிக்கிறார் ஏசு இதெல்லாம் இதெல்லாம் முன்னாடியே வந்து நீங்கள் செய்வீங்க விழுவீங்கன்னு அவர் நாலேஜ் இல்லாத இல்லை அதுக்குன்னு நீங்கள் ஜாலியாக அந்த பாதையிலையும் போக முடியாது ஏன்னா அது உங்களை முடிச்சிடும் ஆனால் உங்களுக்கு காப்பாற்றுற ஒரு வழியாக இயேசு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு ரைட் ஓகே எக்ஸாக்ட் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஏசு பயணம் எப்படி சந்திச்சார்னா சூசைடு தாட்ஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப டீப்பாக ப்ரொக்ரெஸ் ஆகிட்டே போகுது சரி டார்கர் ஆகிட்டே போகுது ஓகே நான் சைக்காலஜி படித்ததுனால டிப்ரெஷனில் நாலு ஸ்டேஜ் இருக்குது ஓகே சோ நாலாவது ஸ்டேஜ்ல வந்து எவரிடே லைஃப்பை வாழ முடியாது வாழ முடியாது ஆமா ரொம்ப அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜ் சோ அதுக்கு வந்து நிறைய சைக்கேட்ரி தேவைப்படுது அப்புறம் மெடிசின்ஸ் நிறைய தேவைப்படுது அந்த ஸ்டேஜ்ல நான் இருந்தேன் ஆனா இருக்கிற பெருமையால வெளியில சொல்லிக்கல ஓகே வெளில நம்ம வந்து இந்த மாதிரி பலவீனமா இருக்குன்னு தெரியவராது ஆமா மென்டல் ஹெல்த் ரியாலிட்டிஸ்லாம் ஒரு விளையாட்டு கிடையாது ஜோக்கு கிடையாது நம்ம சில காரியத்துல விளையாடிட்டு அதுக்கு கான்ஸிக்யன்ஸ் இருக்காது நினைக்க கூடாது போர்னோகிராஃபி பாத்துட்டு அதுக்கப்புறம் டிப்ரெஷன் டிப்ரஷன் வராதுன்னு நினைக்க கூடாது. அதுக்கு ஒரு லிங்க் இருக்கு. ஆமா டாக்டர். அது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. போร์னோகிராஃபி பார்க்குற நிறைய பேருக்கு வந்து அடிక్షన్ டீப்பர் ஆயிட்டு அவங்க ரொம்ப டிப்ரஷன்குள்ள விழுறாங்க. சூசைடல் தாட்ஸ் வருது. ஆமா. ஆண்டவர் ஒரு டைம் எனக்கு வெளிபடுது என்னன்னா இந்த ஒரு பழக்கத்தினால தற்கொலை ஆவிகளுடைய வேலையை பாத்துட்டாங்க. சோ இது இருக்குது. சோ எனிவே கமிங் பேக் டு மை ஸ்டோரி. என்ன ஆச்சுன்னா நம்ம 25 வயசுல ஃபைனலா ஒரு ஒரு பெரிய பெரிய பெயிண்ட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு விலகிட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அப்புறம் நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு ஓகே நானும் எழுத்தாளரானும் ரொம்ப முயற்சி பண்ணி அதுவும் தோத்துட்டேன் தோத்துட்டேன்னு நினைச்சிட்டேன் தோத்துட்டேன்னு நினைச்சேன் அப்புறம் பாஸ்கெட்பால் வீரன் ஆகணும் அதுல ஒரு பெரிய லெவல் போகணும் அதுவும் அது கலந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் என்னுடைய ஓன் கனவுகளும் உடைகிற மாதிரி ஆயிடுச்சு ஓகே அப்புறம் அந்த வேதனையில வந்து தற்கொலைக்கு போயிட்டோனே அது பேர் பண்ண முடியல ஏன்னா அந்த பெயின் ரொம்ப டீப்பாக இருந்துச்சு சரி சரி ஸோ ஒரு ஒரு வருஷம் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன் ஓகே எந்த அளவுக்கு டிப்ரெஸ்னா யாரை பார்த்தும் பேச தோணாது யார்கிட்டையும் பழக தோணாது ஓகே எல்லார்கிட்டையும் தூரமாகவே இருந்தேன் சரி எனக்குள்ளேயே பேசிகிட்டே இருப்பேன் எனக்குள்ளேயே ஒரு தாட் போயினே இருக்கும் ஓகே எல்லாமே கெட்டணமாக தான் இருக்கும் ஓகே ஓகே எப்படா நம்ம நம்ம இந்த உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி ஓகே ஃபைனலாக வந்து ஒரு நாள் வந்து அப்பா வீட்டில் இல்லை நாலாவது மாடியில வந்து குதிக்கலாம்னு நினச்சேன்

அதுக்கு முன்னாடி வந்து தாட் வரும் ஆனா ஏதோ ஒரு வகையில கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியோ வந்துடுற மாதிரி ஆனா எனக்கு அது ரொம்ப வேதனையா இருக்கும் என்னடா இது இந்த அளவுக்கு வலி ஃபேஸ் பண்ணிட்டு நம்மள இன்னும் கூட காப்பாத்த யாரு வரலையே அப்படின்ற மாதிரி யோசிப்பேன் கடவுள் மேல கோவமா இருக்கும் கடவுள் மேல கோபம் இவ்வளவு நான் ஃபேஸ் பண்றேன்னு பாத்து கூட நீங்க உதவி செய்யலையா அப்படின்ற மாதிரி ஒரு ஆத்திரம் இருக்கும் அவன் மேல சரி இந்த இடத்துல அதே கோபம் தான் ஓகே நான் வணங்கின எல்லா கடவுளையும் கூப்பிட்டேன் எந்த பதிலும் இல்லை ஃபைனலா நம்ம வந்து நம்ம கால் எடுத்து குதிக்கலான்னு போறோம் அப்பதான் சத்தமா ஒரு குரல் கேச்சு உண்மையான கடவுளை எல்லா இடத்துலயும் தேடுறியே என்னை விட்ட உண்மையான கடவுள் யாரு ரொம்ப பயந்துட்டான் நான் உண்மையான கடவுள் எல்லாத்தையும் தேடுறிய என்ன விட்ட உண்மையான கடவுள் யாரு யாரு ஆமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஆமா அந்த வாய்ஸ் கேட்ட அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு இருந்த அந்த டிப்ரெஷனு நர்வஸ் பிரேக் டவுன் ஓகே அப்புறம் அந்த அடிக்ஷனு ஓகே ஒரே செகண்ட்ல போயிடுச்சு ஓகே ஒரே ஒரு 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 செகண்ட்ல அந்த வாய்ஸ்க்கு அந்த பவர் இருந்துச்சு ஓகே ஆச்சரியமாஜினா இது யார் பேசுறீங்க யாரு யார் பேச அப்ப வந்து என் பேர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அந்த ஏசு கிறிஸ்து தெளிவாட்ட கேட்டு ஆமா ஓகே என் பேர் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாரு அப்புறம் நானே வழி நானே சத்தியம் சத்யம் நாணேஜீவன் அது சொல்லும்போது உள்ளுக்குள்ள அப்படியே குளிர்ச்சியான அப்படியே தண்ணி ஊத்துன மாதிரி ஃபீல் ஆச்சு ஓகே அதான் அந்த பைபிள் வாசன இருக்கு பாருங்க என்ன தெரிஞ்சவ வந்து அவுட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் will flow streams of living water கரெக்ட் அப்படி இருக்கும் வாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த எனக்கு ரொம்ப மர்மமா இருந்துச்சு நான் வந்து மைண்ட்ல யோசிக்கிறேன் நான் விபிஎஸ் போய் இருக்கறேன் சர்ச்சுக்கு போய் நிறைய மீட்டிங்ஸ் போய் எங்க ஃபேமிலி நிறைய मिनिஸ்ட்ரியில இருக்காங்க நான் சரவுண்டிங் ஃபுல்லா मिनिஸ்ட்ரி ஓரியண்டட் பீப்பிள் மலைக்கு மலை கூட திருப்பதி மலை கூட வந்தாச்சு ஆமா போகாத அதாவது உங்களை தேடாத இடமே இல்ல இவ்வளவு வருஷமா உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் ஆனா நீங்க இப்ப இருக்கிற மாதிரி யாருமே நீங்க இருப்பீங்க சொன்னதே இல்லையா இல்ல இந்த அளவுக்கு அன்பா இருப்பீங்கன்னு யாருமே சொல்லி அப்படின்னு சூப்பர் சூப்பர் இவ்வளவு ஒரு அன்கண்டிஷனல் அன்பு உங்ககிட்ட ஃபீல் ஆகுது இவ்ளோ வருஷம் நீங்க வந்து கோபமா இருப்பீங்க நரகத்தை படைச்சவர் இவ்வளவு பயங்கரம் பயங்கரமா இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்

என் வாழ்க்கையுடைய எல்லா காரியத்தையும் பிளே பண்ணி என் மைண்ட்ல வீடியோ ஓடிச்சு ஆமா அப்படியே ஓடிச்சு நான் யோசிக்கிறேன் என்னோட இது ஏஞ்சல்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் ஆண்டருடைய கிரேஸ் வந்து வேற வேற மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம பார்த்த மாத்திருக்கு நம்ம இந்த பாத்துல போய் தான் முடிஞ்சிருப்போம் அதெல்லாம் காமிக்கிறாரு இவ்வளவு ரகசியம் மறைஞ்சிருக்கா இந்த மாதிரி ஒரு ஆண்டர் நிறைய இடத்துல காப்பாத்திருக்கிறாரு ஆனா நமக்கு தெரியல தெரியல இவ்வளவு மொக்கையா நம்ம லைஃப் வெளியில தெரியுது கரெக்ட் ஆனா இவ்வளோ டெப்தா ஆண்டர் வந்து அக்கறையோட இருந்திருக்கிறாரு அப்படின்னு எனக்கு அப்பதான் ரியலைஸ் ஆச்சு கரெக்ட் கரெக்ட் இல்லை அது ஒரு செம பாயிண்ட் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் மென்ஷன் பண்ணலான்னு ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிருக்கிறார் நிறைய சூழ்நிலையில் நம்ம இறந்து போயிருக்கணும் கைவிட்டிருக்கணும் மிஸ்டேக் ஆகணும் நிறைய விஷயங்கள் ஆனால் ஆண்டவர் நிறைய இடத்துல வந்து நம்மளை காப்பாற்றுறார் அந்த வீடியோ ஒவ்வொருத்தருக்கும் போட்டு காட்டிக்க முடியாது ஆனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் ஸோ கர்த்தர் உண்மையானவர் ஏசு கிறிஸ்து உண்மையானவர் ஏசு கிறிஸ்து மூலமாக தான் ரட்சிப் அதுதான் அழகாக ஜோயி பிரத சொன்னார் இந்த நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தவிர வேறு கிரேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியல இந்த ப்ரோக்ராமில் சொல்கிறதுக்கு இது இந்த பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் அவர் தான் வழி ஸோ பிசாசு இந்த ப்ரோக்ராம் நம்ம ஃபுல்லாக என்ன பார்த்தோம் அப்படின்னா பிசாசு எப்படி பேக்டோர் வழியாக வந்து எப்படி ஃபுல்லாக மேனிப்புலேட் பண்ணி எப்படி வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போய் எப்படி ஒருத்தரை லோன்லி ஆக்கி எப்படி நீ வேஸ்ட்டுன்னு சொல்ல வச்சு எப்படி வந்து இல்லை எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே போய் உன்னை சுற்றி இருக்கிறது நீ வந்து வாழ்கிறது ஒரு வேஸ்ட்டு நீ எல்லாருக்கும் பாரம் நீ செய்கிறதெல்லாம் வெற்றி இல்லை இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வரான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என் வாழ்க்கையில இருந்திருக்கு அந்த மாதிரி ஆனால் எல்லாருமே இந்த பாயிண்ட் வரைக்கும் போக தேவையில்லை நான் இந்த ப்ரோக்ராம் மூலமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார் நமக்கு எல்லாருக்காகவும் இருக்கிறார் ஹீ இஸ் அ பர்ஸ்னல் காட் பர்ஸ்னலாக உன்னை சந்திப்பார் இதான் ஜோயுடைய சாட்சியம் கேட்கும்போது பர்ஸ்னலாக வந்து சந்தித்தார் அந்த வாய்ஸ் பர்ஸ்னலாக தானே உனக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு வாய்ஸ் கரெக்டாக ஸோ அது ரொம்ப ஒரு அற்புதமான ஜோயிக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு வாய்ஸ் அவரை தனியாக கூப்பிட்டு நான் தான் உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறா அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பா பார்த்து கொண்டு இருக்கும்பொழுதே ஆண்டருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் உங்களை நிச்சயமாக எப்படியாப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி இப்போ நாங்கள் லிஸ்ட் பண்ண பாவத்தை மீறி நீங்கள் எதா பாவம் பண்ணியிருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் ஏறக்குறையும் நாங்கள் லிஸ்ட் பண்ணிட்டோம் இன்னும் எனக்கு தெரியாத லேட்டஸ்ட்டாக இருக்கிற பழக்க வழக்கம் எதுனா இருக்குதுன்னு தெரியல எனக்கு பட் ஏறக்குறைய எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டோம் ஆனால் இது இந்த என்ன ஒரு ஒரு நீங்கள் ஒரு மேரேஜ் லைஃப்பில் சரி இல்லாமல் இருக்கலாம் சீக்ரெட் லைஃப் ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஏதாவது வேறு வேறு கூட தொடர்பு வச்சிக்கினேன் ஹோமோசெக்ஷ ஹோமோ செக்ஷுவலாக இருக்கலாம் இல்லை சீக்ரெட் லைஃப் யார் கூடனா வாழ்ந்துன்னு இருக்கலாம் தவறாக ஃபோன் வழியாக சேட் பண்ணிக்கணு அதெல்லாம் ஏ அதான் ஜோய் சொன்ன மாதிரி ஜீசஸ் லவ்ஸ் யூ சரி த லவ் அடுத்தவங்க கொடுக்குற அன்போட ஒரு பெரிய லவ் உங்களுக்கு காத்திருக்கு அது ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் நிச்சயமாக அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் எப்படி ஜியோட வாழ்க்கையை பண்ணி இன்னைக்கு இஸ் கேரிங் த பைபிள் வேதத்தை எடுத்துக்கொண்டு எல்லா இடத்துலையும் போய் ப்ராஃபஸி மினிஸ்ட்ரி செய்து கொண்டிருக்கிறார் இந்த சேஞ்ச் பிகெஸ்ட் சேஞ்ச் எப்படி நடந்தது அப்படின்னா ஜீசஸ் கிரைஸஸ் பர்சனல் சேவியர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் அவர் மேலே வந்து அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஸோ இனி லாஸ்ட் வேர்ட்ஸ் கண்டிப்பாக அதாவது ஒரு காலத்தில் இதே பைபிளில் கிழிக்கலான்னு தோணின ஒரு ஆள் ஏசுவை நான் வெறுத்தவன் நான் ஏசப்பாக்கு அகேன்ஸ்டாக நிறைய கெட்ட கெட்ட தான் நான் பேசியிருக்கிறேன் அசிங்க அசிங்கமாக பேசியிருக்கேன் ரொம்ப உண்மையாக சொன்னோன்னா ஆனால் என்ன மாதிரி ஒருத்தனை வந்து ஆண்டர் நேசிக்கிறாருன்னா நம்ம யாரும் அவரை ரெசிஸ்ட் பண்ண முடியாது ஆண்டர் அறியாத இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போதிக்கி மேபி வார்த்தையை தான் கேட்கலாம் நீங்கள் அது வெறும் அவர் பேசினது அவருடைய கேரக்டர் அவரை நிஜமாக நம்ம வந்து அனுபவிக்கும் போது யாருமே ரெசிஸ்ட் பண்ண முடியாது நீங்கள் எவ்வளோ வருஷம் ஏத்துஸ்டாக இருக்கலாம் எவ்வளோ வருஷம் வந்து அவருக்கு அகென்ஸ்ட்டாக பேசியிருக்கலாம் சபையை அகேன்ஸ்டாக நீங்கள் பேசியிருக்கலாம் எவ்வளோ கெட்ட பழக்கத்தில் விழுந்துருக்கலாம் அடல்ட்ரியில் இருக்கலாம் இல்லைனா ப்ராஸ்டியூட் சம்மந்தமாக பாவத்தில் இருக்கலாம் இல்லைனா வந்து போர்னோகிராஃபி பாவத்தில் இருக்கலாம் ஆனால் யூ கெனாட் ரிசிஸ்ட் த லவ் ஆஃப் காட் ஏன்னா காட் ஹேஸ் கம் டு சேவ் யூ உங்களையும் இனியாக தான் காப்பாற்ற வந்துருக்கிறார் உங்கள் மேலே அவர் வச்சுருக்கிற அன்பு உண்மையான அன்பு வந்து எந்த சுயநலம் கிடையாது எந்த ஏமாற்றம் கிடையாது எந்த பொய் கிடையாது ஆண்டோடைய அன்பு ஏமாத்தாது உங்களை கண்டிப்பா காப்பாற்றுவார் ஓகே சோ இந்த ரொம்ப டேஞ்சரஸா இருக்கே என் போதே எல்லாம் மக்கள்லாம் தெளிவாய்வாக போலக்குதே மக்களே ஆண்டோருடைய வாய்ஸ நீங்க கேட்கணும் அப்படின்னா இன்றைக்கே வேதத்தை எடுத்து படிங்க ஆண்ட உங்களோட தெளிவா பேசுவார் எப்படி பைபிளை படிச்சா கடவுள் தான் பேசுறான்னு தெரியும் ஏன் அவங்க மைண்டு வாய்ஸ் கூட தான் இருக்கலாம் இன்னைக்கு ஜோயோடைய சாட்சி கேட்டிங்களா அவன் தேடாத கடவுளே கிடையாது போகாத மலையே கிடையாது ஏறாத கோபுரமே கிடையாது ஓடாத மாடியே கிடையாது ஆனால் தெளிவான ஒரு வாய்ஸ் தான் காப்பாத்துச்சவனை கேட்டிங்களா யார் அது யாரு ஏசு கிறிஸ்து ஒருத்த நம்ம வாழ்க்கையில் தெரியாமையே உள்ள வரோம் தெரியாமையே வெளியே போகிறோம் ஆனால் எப்படி உள்ள வந்தான் அதுக்கு பேருதான் பேக் இதுக்கு பேர் தான் ஸ்கின் வாசல்